ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023 எம்ஜியோட பிளாட்ஃபார்மில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எம்ஜி 4 அப்படின்னு சொல்லி ஒரு இவி வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வண்டி லான்ச்சுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஹேட்ச்பேக் தான். இது வந்து உங்களுக்கு எம்ஜியோட ZS EV-யோட த சேம் லென்த்து தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் கேட்டகரியில் தான் உங்களுக்கு இருக்குது, பட் பிளாட்ஃபார்மே வந்து வேற சொல்றாங்க. இப்போ இதை ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி இந்த வண்டியை பத்தி டீடைல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்டோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈவிக்கே உரித்தான எந்த கிரில்லும் இல்லாமல் ரொம்ப பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சின்னதாக ஒரு ஏர் டேம் வந்து நமக்கு இதில் தெரியுது. லைட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஆர்எல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பிளிட்டடாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஹெட்லைட் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக ப்ரொஜெக்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபாக் எதுவுமே கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்டே வந்து நமக்கு இங்கே தெரியுது. இங்கே டோயிங் ஹூக் வந்து இங்கே பெருசாக இங்கே முன்னாடி நமக்கு தெரியுது. மிச்சபடி வண்டியோட ஃப்ரண்ட்டோட லுக்கே வந்து ஒரு ஆரோ ஷேப்பில் பார்க்குறதுக்கு செம்ம கிளாசிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இங்கே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பட் நல்ல லாங்கரான ஒரு வீல் பேஸ் வந்து இருக்குது. அப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ரியோட ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதை நம்ம உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியில் 2 பேட்டரியோட கான்ஃபிகரேஷன் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 350 கிலோமீட்டர் ரேஞ்சோடையும், இன்னொன்று 452 ரேஞ்சோடையும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஐ திங்க் இன்னும் நமக்கு அன்வீல் பண்ணல, நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 215R17 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ R17 ஒரு ஹேட்ச்பேக்குக்கே R17 அப்படிங்கிறப்ப செம்மையாக இருக்குது. டிஸ்க்குமே வந்து பெரிய டிஸ்க் வந்து நமக்கு தெரியுது. இங்கே வீல் ஆர்ச் வந்து ரவுண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கிராஸ் ஓவர் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து ஒரு கிளாடிங்குமே வந்து நமக்கு ட்ராவல் ஆகுது. ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட பேக்கில் வந்தோம் அப்படின்னா செம்ம சங்கியான ஒரு லுக்காக வந்து இருக்குது. இந்த ஸ்பாய்லரை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக நமக்கு செடானோட ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாய்லர் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம சங்கியாக வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு ஸ்லோப்டாக வந்து ஒரு ரூஃபில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகருமே கிடைக்குது. பின்னாடி வந்து வாவ், இங்கே கீழே உள்ள பம்பர் கீழே நீங்கள் பாருங்கள், பயங்கரம் இப்படி ஒரு கட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாதபடி செம்மையாக இருக்குது. ஸோ இதோட பூட் அப்படின்னு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. ஓ எஸ், ஓப்பன் பண்ண முடியுது. அப்பா, பூட்டோட சைஸ் வந்து நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஈவியில் பார்த்தீங்கன்னா பூட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் ஷாட் ஆன மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நல்லாவே பூட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு LED ஸ்ட்ரிப் ஏதாவது இருக்குமா, இல்லை. ஸோ ஒன்லி சைடில் மட்டும்தான் உங்களுக்கு டெய்ல் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு ஆரோ ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலேயுமே வந்து ஐ திங்க் இங்கே LED வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலே உங்களுக்கு சன்ரூஃப் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆண்டனா எதுவுமே இல்லை, ஃப்ரண்ட்லேயும் இல்லை, பேக்லேயும் இல்லை. மேலே வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ரூஃப் ரெயில் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வண்டி பார்க்குறதுக்கு ஒன்றுமே ஆக்சுவலாக செம்ம ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரியரோட சீட் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நம்ம உட்காந்து பார்க்கலாம். எஸ், ஸோ உள்ளே வந்து இங்க்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே ஒரு டவுனாக நம்ம உள்ளே வந்துற மாதிரி இருக்குது. பட் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து உங்களை இதை அக்கமடேட் பண்ணுது. நல்லா கம்ஃபர்டபுளாக சீட் வந்து இருக்குது. இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து நீ ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது. லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இந்த அண்டத்தை அப்படிங்கிற விஷயமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ்வலாக ஈவியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்டத்தை வந்து லேகிங்காக இருக்கும், ஏன்னா பேட்டரி பேக் வந்து கீழே இருக்கிறதுனால. பட் இங்கே வந்து டீசெண்டாக வந்து நமக்கு இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் சின்னதாக இந்த இடத்துல பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஹம்பே வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்கள் தைக்கு கிடைக்கிது. கீழே பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ 3 பேர் இதில் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ நல்லாவே உங்களால் உட்கார முடியும். நல்ல ஸ்பேசியஸாகவே வந்து நமக்கு இதில் இருக்குது. இந்த சன்ரூப் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வண்டி வந்து செம ப்ரீமியமில் ஒரு ஹேஷ்பேக்கில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து இது சீட்ஸ் எல்லாமே வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க, பவர்டில் கிடையாது. அதே மாதிரி வெண்டிலேட்டர் சீட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லி பிளாக்கில் தான் வந்து உங்களுக்கு தீமில் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே உள்ளே உட்காந்தோன்னா ஸோ இங்க்ரஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா சிம்பிளாகவே இருக்குது. சீட்டுமே வந்து வெல் பொசிஷன்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க.
இங்கே சின்னதாக வந்து ஒரு கிளஸ்டரு, கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் மாதிரி ப்ரொஃபைலில் தான் வந்து இந்த கிளஸ்டரே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10 இன்ச்சில் ஹரிசாண்டலாக ஒரு இன்ஃபோடைமெண்ட்டோட சிஸ்டம். ஐ திங்க் இது ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் கியர் ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ரன் ஆகுது. அப்போ அந்த மோட் சேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குது. பவரில் வந்து உங்களுக்கு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து இங்கே நமக்கு கிடைக்கிது. இங்கே ஸ்லைட் டோரில் போட்டு சின்னதாக ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்மே இருக்குது. உள்ளேயுமே வந்து நல்லாவே ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பியானோ பிளாக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து ட்ராவல் ஆகுது. அதில் தான் உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏசியே ரன் ஆகுது. சூப்பராக வந்து அந்த ஏசியோட ஃபீல் வந்து நமக்கு பண்ண முடியுது. எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக ஸோ சாஃப்ட் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. மேலே வந்து ஐஆர்விஎம் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டரு, லைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹார்டான மெட்டீரியலில் மிரர் இருக்குது. லைட் எதுவுமே வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த MG4 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஈவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் வேறு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.